2024 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முடிவிற்கு கொண்டுவரப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாய்பாசா நகரில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேற்கொள்ளும் வளர்ச்சித் திட்டங்களை ஹேமந்த் சோரன் தலைமையிலான மாநில அரசு தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து போர்பா நகரில் நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்திலும் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அமித்ஷா தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக கூறினார். வரும் 2024 ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நக்சல் தீவிரவாதம் முடிவிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். मित्रों, जब मैं आज यहां आया हूं तब सबसे पहले छत्तीसगढ़ वालों को ये बताने आया हूं, आपका ये सालों का सपना, ढाई ढाई पीढ़ी की लड़ाई कि छत्तीसगढ़ को अलग राज्य मिले, वो लड़ाई कांग्रेस के अत्याचारों से कहीं ना कहीं रुकी हुई थी। भारतीय जनता पार्टी की सरकार बनी, अटल जी इसके प्रधानमंत्री बने और अटल जी ने छत्तीसगढ़ वालों को छत्तीसगढ़ की भेंट देने का काम किया और हमारा आज का छत्तीसगढ़ अस्तित्व में आया। இதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் மூத்த நிர்வாகிகளுடன் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கும் அமைச்சர் தலைமை வகிக்கிறார். இம்மாநிலத்தில் வரும் நவம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது குறித்து அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்துறை அமைச்சரின் சுற்றுப்பயணம் சத்தீஸ்கர் மாநில பிஜேபி தொண்டர்களை உற்சாகமடைய செய்துள்ளதாக மாநில தலைவர் அருண் சாவு தெரிவித்துள்ளார்.